காலையில் 6 மணிக்கு அந்த சேத்து வயலில் இறங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கரையேறான்ல ஒரு உழவன், உங்களுக்கு தெரியும் அந்த ஏர்கலப்பை வச்சுட்டு அந்த வயலில் ஏறு உழுதுகிட்டே போவான். அவனுடைய உழைப்போட கம்பேர் பண்ணும்போது ரஜினியும் விஜயும் அஜித்தும் உழைக்கிற உழைப்புங்கிறது. ஸோ இங்கே நியாயம் இருக்குது சார், இன்னும் இந்த ட்ரிபிள் ஏ பிரச்சனையும் சால்வ் ஆகலைங்களா? சிம்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாய்லாந்தில் வந்து படப்பிடிப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, மொத்த படக்குழுவும் அங்கே போயிடுது, சிம்பு மட்டும் போகவே இல்லை. எப்போ கேட்டாலும் இன்னைக்கு போகிறேன், நாளைக்கு போகிறேன், சாயந்தரம் போகிறேன்னு அப்படி சொல்லியிருக்காரு. நான் இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ ரூபா லாஸ் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்து ஒரு படம் நடித்து தர்றேன்னு சிம்பு வாக்குறுதி கொடுக்குறாரு. பல தயாரிப்பாளர்கள்கிட்ட சிம்பு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு இதுவரைக்கும் தேதி கொடுக்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மைதான். பொன்னியின் செல்வனில் வந்து சிம்பு வந்து கமிட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் மற்ற நடிகர்களோட ஒத்துழைப்பு இல்லாதனால சிம்பு வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட கேரக்டருக்கு சிம்புவை கமிட் பண்ணலாம் அப்படின்னு மணிரத்னம் தரப்பு வந்து யோசிச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே கமிட் பண்ணப்பட்ட இப்போ விக்ரம், கார்த்தி, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்கள்லாம் அது உள்ளார இருக்காங்க, ஜெயம் ரவி. ஸோ இவர்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் நீங்கள் சிம்புவை கமிட் பண்ணீங்கன்னா இந்த அப்டேட் கேட்காம இருக்க மாட்டாங்க சார். அண்ட் வலிமை அப்டேட் நீங்கள் வந்து ரிலீஸிங் டேட் கூட சொன்னீங்க, நவம்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க தீபாவளி அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாத்தே வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால் இவங்க வந்து ப்ரீபோன் பண்ணி அந்த விநாயக சதுர்த்தி சம்பளம் அப்படின்னு ஒன்று ரஜினி அவர்கள் உயர்த்திட்டாங்க, விஜய் அவர்கள் உயர்த்திட்டாங்க, ஆனால் நான் வந்து இந்த சம்பளம் தான் வாங்கிட்டுருக்கேன், இவ்வளோ தான் எனக்கு போதும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ உண்மை சார், எவ்வளோ தவறான கருத்து, ஒரு கற்பனையான, யார்கிட்ட போய் அஜித் இப்படி சொன்னார்? அதனால் அஜித் தன்னுடைய சம்பளத்தை 70 கோடி ஆக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது வலிமைக்கு. அவருடைய போட்டியாளரான விஜய் 85 கோடி ரூபா ஆக்கிட்டாரு சம்பளத்தை. ஸோ அதனாலையும் வந்து இவங்க சம்பளத்தை ஆக்டர் ஜெய்யோட அப்டேட் வச்சிருக்கீங்களா சார்? உண்மையிலே இப்போ மிக சமீபத்தில் மோடிங்கிற பேருக்கு அப்புறமா அதிகமான இரிட்டேட் ஆன வார்த்தை வந்து இந்த ஜெய் அப்டேட்ங்கிறது தான். ஆதன் சிவனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் பிஸ்மி சார். நிறைய விஷயங்களில், நிறைய இடங்களில் சினிமா அப்டேட்ஸும் சரி அண்ட் சர்ச்சைக்குண்டான விஷயங்களும் சரி போல்டாக பேசக்கூடியவர் தான் நம்ம கூட இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அண்ட் கோவிட் நீங்கள் சொன்ன மாதிரி, ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிவியராக இருந்தது, அண்ட் இப்போ வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குது சார்? அண்ட் வந்து மக்கள் பழைய நிலைக்கு திரும்பிட்டாங்களா? திரும்பிக்கிட்டே இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அதே நேரம் மக்கள்கிட்ட ஒரு பீதியும் இருக்குது, ஏன்னா அந்த 3வது அலை வரப்போகிறதா அந்த அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்துடுமோங்கிற பயமும் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனாலும் அதை நினச்சி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க முடியாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. ஸோ அதையும் மீறி மக்கள் வெளியே வர தொடங்கியிருக்காங்க, பாதுகாப்பாக வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக சார், இதையும் தொடர்ந்து சினிமா அப்படின்னா சர்ச்சை இருந்துக்கிட்டே இருக்குங்களே சார், இன்ன வரைக்கும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குங்களா சார்? இல்லை வந்து இது கண்டிப்பாக இருக்கும்பா, சினிமா இருக்க வரைக்கும் சர்ச்சையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்? இல்லை, நிச்சயமாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்ம சினிமாவை வந்து குறை சொல்ல முடியாது, சினிமா துறையினரை தான் அதுக்கு முக்கியமான காரணம். எப்பயுமே ஒரு சேயிங் இருக்குது, நாம் வாழ பிறரை கெடுக்கக்கூடாது. அது நீங்கள் கூட ஆட்டோலையெல்லாம் பார்த்துருக்கலாம், ஆட்டோடைய பின்னால் நீ வாழ பிறரை கெடுக்காதே அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்களுடைய குணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலானவர்களின் குணம் விதிவிலக்குகளாக சில பேரெல்லாம் இருக்கலாம், நாம் வாழ்வதற்காக யாரை வேணாலும் கெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய தேசிய குணமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவர்கள் நிறைந்த சினிமா துறை வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் மிக வியப்பான விஷயம். ஸோ இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரை சினிமாவில் சர்ச்சைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமே இப்படிப்பட்டவர்கள் தான். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் சில அமைப்புகள்லாம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், அப்புறம் பெப்சி, இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகளில் வந்து யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருக்கா அப்படின்னு வந்து ஒரு கடந்த 20 வருடங்களாக யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி கோத்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பீரியடில் வந்து செயலாளராக இருப்பார், அடுத்த பீரியடில் பார்த்திங்கன்னா துணைத் தலைவராக இருப்பார், இன்னொரு பீரியடில் தலைவராக இருப்பார், அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னா நிர்வாக குழுவில் இருப்பார், அப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவர்களுடைய நோக்கம்லாம் என்ன அப்படின்னா, இதை வைத்து நாம் லாபம் அடையணும் அப்படிங்கிறது தானே தவிர, இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சங்கத்தில் இருப்பாங்க,
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வர ஒரு எலெக்ஷன் நடக்கும், அந்த எலெக்ஷனில் எந்த அணியுமே வந்து அவர்களை வந்து சேர்த்துக்காது. இவர் வந்து ஒரு பெரிய ஊழல்வாதியாக இருக்கார், இவரை சேர்த்துக்கிட்டால் நம்ம அணியே ஜெயிக்காமல் போயிடும் அப்படின்ட்டு அவரை தள்ளி வச்சுருவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபிலிம் சேம்பர்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது பார்த்திங்கன்னா அனைத்து தென்னிந்திய மொழிகளுக்கானது, தமிழ் மலையாளம் கன்னடம் இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு திரைப்பட அமைப்பு தான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர். மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையுமே அமைப்புகள்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிலிம் சேம்பருங்கிறது ஏறக்குறைய ஒரு டம்மியாக தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கவுன்சிலில் இடம் கிடைக்கலன்னொன்னே அந்த சேம்பரில் போய் உட்காந்துட்டு கவுன்சிலுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா லேட்டஸ்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பதவி கிடைக்காதவங்கெல்லாம் போய் வேறொரு சங்கத்தை ஆரம்பித்து அங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர்களுடைய நோக்கமெல்லாம் தன்னுடைய லாபம், இந்த பதவியை வச்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தானே தவிர இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதனால தான் இன்றைக்கு வந்து தமிழ் சினிமா தொடர்ந்து சர்ச்சைகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார், என்னோட முதல் கேள்வியிலேருந்து வந்துடுறேன் சார். ப்ரொடியூசர் விசிஸ் பெப்சி அப்படின்னு வரப்போ என்ன சார் பிரச்சனை, அவங்க என்ன கேட்குறாங்க தொழிலாளர்கள்? இல்லை எப்போவுமே பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் என்பவர் வந்து முதலாளி, ஸோ அவர் வேலை கொடுப்பவர் வந்து தொழிலாளி. ஸோ பெப்சி அப்படிங்கிறது தொழிலாளர்களின் கூட்டமைப்பு, கரெக்டு தானே? இங்கே எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நான் அவதானித்த வகையில் சொல்கிறேன், மோகன் காந்திராமன் ஒருத்தர் வந்து பெப்சியின் தலைவராக இருந்தார். அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய பிரதிநிதி அந்த தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தொழிலாளர்களின் நியாயம் தெரியும், தயாரிப்பாளரின் கஷ்டம் புரியும், ஒரு ஸ்மூத்தாக அந்த சங்கம் நடந்துக்கிட்டு இருந்தது. தயாரிப்பாளர்களும் பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. எப்போவெல்லாம் ஊதிய உயர்வு கொடுக்கணுமோ அப்போ ரெண்டு தரப்பும் பேசுவாங்க, ஒரு ஊதிய ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து ஓரளவுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும், இப்படிலாம் போயிட்டே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த பெப்சி வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு தலைவலியாகவும் தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்காத ஒரு அமைப்பாகவும் எப்போ மாறுச்சு அப்படின்னா, முதலாளிகள் வந்து அந்த பெப்சியின் தலைவராக பதவியில் வந்து உட்கார்ந்தது தான். உதாரணத்துக்கு கே பாலச்சந்தர், அவர் நாமெல்லாம் மதிக்கிற ஒரு உன்னதமான இயக்குனர், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் பாலச்சந்தர் யார் அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் பெப்சியின் தலைவராக வந்து உட்கார்றாரு, தொழிலாளர் அமைப்பின் தலைவராக வந்து உட்கார்றாரு. அதாவது அந்த தொழிலாளர்களுக்கு யாரோட முரண்பாடு வரும், யாரோட பிரச்சனை வரும்னா தயாரிப்பாளர்களோடு வரும், ரைட்டா? ஸோ அந்த தொழிலாளர்களின் நியாயத்தை கேட்க வேண்டிய ஒரு பதவிக்கு ஒரு தயாரிப்பாளரே வர்றாரு. அப்புறம் அப்படி காலப்போக்கில் வெவ்வேறுத்தவங்கள்லாம் தலைவராக, இப்போ அமீர் வந்தார், அவர் ஒரு இயக்குனராக இருந்தாலும் அடிப்படையில் அவரும் ஒரு தயாரிப்பாளர், அவர் வந்து பெப்சியின் தலைவராக வந்து உட்கார்ந்தார். இன்றைக்கி ஆர்கே செல்வமணி வந்து பெப்சியின் தலைவராக இருக்கார். ஆர்கே செல்வமணி யார்? நம்மளாம் இயக்குனர் ஆர்கே செல்வமணின்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையில் அவர் தயாரிப்பாளர் ஆர்கே செல்வமணி தான். பல படங்களை தயாரித்தவர். இன்னும் சொல்லப்போனால் பல வருடங்களுக்கு முன்னால் பெப்சியே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த சங்கத்தையே தமிழ் சினிமா ஒதுக்கிட்டு படைப்பாளிகள் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அந்த பெப்சிக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் உருவான ஒரு புதிய அமைப்பு, அது உருவாவதற்கு காரணகர்த்தாக்களில் செல்வமணி ஒருவர். அதாவது பெப்சிக்கு எதிராக அன்னைக்கு கத்தியை வீசின செல்வமணி இன்னைக்கு பெப்சியின் தலைவராகவே உட்காந்துருக்காரு. எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். அதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே இருக்கிற அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே வந்து உலகம் முழுக்க வந்து தொழிலாளர்கள் என்பவர்கள் நிச்சயமாக ஒரு கருணைக்குரியவர்கள், அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிச்சயமாக மனிதாபிமானத்தோடு நடத்தப்படணும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து ஒரு சினிமா தயாரிக்க வர்ற ஒரு தயாரிப்பாளர் இங்குள்ள சினிமா தொழிலாளர்களை அப்படி பார்க்க மாட்டார். ஏன்னா பல வகையில் தயாரிப்பாளர்களை சுரண்டும் வேலையை பல பேர் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா தொழிலாளி வர்க்கம் மீதே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வரும். ஸோ இந்த சூழல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதையெல்லாம் களைய வேண்டிய இந்த பெப்சி தலைமை பார்த்திங்கன்னா அதெல்லாம் பல ஆண்டுகளாக கண்டும் காணாமையே இருக்காங்க. இந்த மாதிரி பெப்சி பற்றி இங்கே இருக்கிற பிரச்சனைகள் பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து அவங்க கேட்குறது வந்து 100 கோடி இல்லை வந்து 80 கோடி சம்பளம் தரீங்க, ஏன் வந்து லேபர்ஸுக்கு நீங்கள் வந்து அதில் 2% 10-20 அந்த மாதிரி தரமாட்டீங்க, நாங்கள் கேட்டால் மட்டும் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு உண்டான ஊதியம் இன்னும் போகலைங்களா? இல்லை நம்ம அப்படி கேட்க முடியாது. அதாவது நீங்கள் உழைப்பதற்கான ஊதியத்தை தான் நீங்கள் கேட்க முடியும், புரியுதுல்ல? நீங்கள் வந்து 100 கோடியில் படம் எடுக்கிறீங்க, அதனால எனக்கு டெய்லி 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. இங்கே வந்து 2 பேட்டர்ல தான் சம்பளம். ஒன்று உழைப்புக்கேற்ற ஊதியம், அதுதான் தொழிலாளர்கள் வாங்குறது. இன்னொன்று வியாபாரத்துக்கேற்ற ஊதியம். அதனால தான் ரஜினிகாந்த் 100 கோடியும் விஜய் 85 கோடியும் அஜித் 75 கோடியும் வாங்குறது பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கான ஊதியம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வயலில் காலையில் 6 மணிக்கு அந்த சேத்து வயலில் இறங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கரையேறான்ல ஒரு உழவன், உங்களுக்கு தெரியும் அந்த ஏர் கலப்பை வச்சுட்டு அந்த வயலில் ஏறு உழுதுகிட்டே போவான்.
அவனுடைய உழைப்போட கம்பேர் பண்ணும்போது ரஜினியும் விஜயும் அஜித்தும் உழைக்கிற உழைப்புங்கிறது 1% கூட கிடையாது. ஆனால் அவனுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200 ரூபா அல்லது 300 ரூபா தான் சம்பளம். ஆனால் இவர்களுக்கு 100 கோடியும் 80 கோடியும் 75 கோடியும் சம்பளம் கிடைக்குது. ஸோ இவர்களுக்கு கொடுக்கப்படுவது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது, வியாபாரத்துக்கான ஊதியம். தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படுவது உழைப்புக்கேற்ற ஊதியம். அதே நேரம் பார்த்திங்கன்னா மற்ற தொழில்களோடு ஒப்பிடும்போது சினிமா தொழிலாளர்களுக்கான ஒரு நாள் ஊதியங்கிறது அதிகம்தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கார்பெண்டர் அல்லது வந்து ஒரு மேசன் இவங்களுடைய ஒரு நாள் ஊதியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 600 ரூபா இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்டிட தொழிலாளியுடைய ஒரு நாள் ஊதியம்ங்கிறது ஒரு 400 ரூபா இருக்கும் அல்லது ஒரு 600-500 ரூபா இருக்கும். ஆனால் இவர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து அதிக ஊதியம் தான். இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இவர்களுக்கு மாதத்தில் 30 நாட்கள் வேலை கிடைக்காது. ஒரு தொழிலாளிக்கு 10 நாள் வேலை கிடைக்கும், 20 நாள் வேலை இருக்காது. ஒரு தொழிலாளிக்கு பார்த்திங்கன்னா 20 நாள் வேலை இருக்கும், 10 நாள் வேலை இருக்காது. ஒரு தொழிலாளிக்கு மாதம் முழுக்க வேலை இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமநிலையற்ற தன்மை இருக்கிறதுனால தான் இவர்களுக்கான ஊதியம் வந்து இப்போ 1000க்கு மேலே இருந்தாலும் அது வந்து ஒரு அதிக ஊதியம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஊதியத்தை வச்சு தான் இவன் மாதத்தின் மற்ற நாட்களையும் கடத்தணும். ஸோ இதுதான் இங்கே உள்ள சூழல். அதனால் இவர்கள் ஊதிய உயர்வுங்கிறது பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு ஒருத்தரை நீங்கள் வந்து எங்களுடைய வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா அந்த காலக்கெடுவுக்குள் இவர்கள் அந்த சம்பள உயர்வை வந்து அறிவிப்பது இல்லை. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதை அப்படி வளர்ந்துக்கிட்டே போகும். இன்னொரு விஷயம் இல்லைன்னு சொன்னால் ஆர்கே செல்லுமணி அவர்கள் வந்து பிரஸ் மீட் போட்டு எல்லாருக்கும் இதுதான் நடக்குது அப்படின்றது ஓப்பனாக காட்டுறாங்க. ஏன் ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்து யாருமே பேச மாட்டாங்க, ஓப்பனாக வெளிப்படையாக பேச மாட்டாங்க? இல்லை, ப்ரொடியூசர் கவுன்சிலுங்கிறது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் கவுன்சிலுங்கிறது ஒரு வலிமையான அமைப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி கிடைக்காதவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கோஷ்டியை உருவாக்கினவங்க, இந்த அதுக்கப்புறம் அந்த தலைமை மீது நம்பிக்கை இல்லாதவங்க, அப்புறம் இந்த சங்கத்தால் பார்த்திங்கன்னா இனிமேல் ஒழுங்காக செயல்பட முடியாது அப்படின்னு நம்பிக்கை இழந்தவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு பிரிஞ்சு போய் இப்போ தனித்தனி சங்கங்கள் வந்துருச்சு. இன்றைக்கி பாரதி ராஜா தலைமையில் பார்த்திங்கன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் டி ராஜேந்தரா அவர் குடும்ப சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம்னு, அதற்கு அவர் தலைவராக இருந்தார். அப்புறம் விநியோகஸ்தர் சங்க தலைவர் பதவிக்கு ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனால இப்போ அந்த சங்கத்தை அவர் மனைவிக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. எதிர்காலத்தில் குரளரசன் போன்றவர்கள் கூட அதுக்கு தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல சங்கங்கள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களுடைய நியாயத்தை, தயாரிப்பாளர்களின் குரலை வந்து ஒழிப்பதற்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நீங்கள் ஒரே அமைப்பாக இருக்கும்போது இப்போ எல்லாருடைய பிரச்சனையும் தெரியும், அதை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பல சங்கம் இருக்கிறதுனால இப்போ ஒரு பெப்சி இருக்குது அப்படின்னா இப்போ யாருடைய கோரிக்கைக்கு நம்ம செவிசாய்க்கணும், யாரோட நம்ம ஒப்பந்தம் பண்ணணும், யார் பேச்சை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற குழப்பம் வந்து அவர்களுக்கே இருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசுக்கே பார்த்திங்கன்னா இந்த குழப்பம் இருக்கும். என்னென்னா ஆளுக்கு ஒரு மனு எடுத்துகிட்டு வருவாங்க, இப்போ எந்த கோரிக்கையை நம்ம ஏற்பது அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடையின் கீழ் இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த பிரச்சனைலாம் இருந்திருக்காது. ஸோ அதுதான் அடிப்படையான காரணம். ஓகே சார், என்னோடய ரெண்டாவது க்வெஸ்சன் அப்படின்னு வந்தோம்னா உஷா ராஜேந்திரன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கங்கே ஆவேசமாவாங்க, அப்பப்போ கோவப்படுவாங்க அப்படின்றதுன்னா ஸோ எங்கே நியாயம் இருக்குது சார்? இன்னும் இந்த ட்ரிபிள் ஏ பிரச்சனையை சால்வ் ஆகலைங்களா? ஆகலை, அதுதான் உண்மையான விஷயம். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், AAA ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் அப்படி படப்பிடிப்பு நடக்கும் போதே என்னென்னா இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக எடுக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் தான் அந்த பாகுபலி அது இதெல்லாம் வந்து 2 பார்ட்டு ஏகப்பட்ட கோடிகளை அள்ளுனாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கும் பேராசை, சார் நம்மளும் வந்து 2 பார்ட்டாக எடுத்து ஒரு பெரிய பணத்தை அள்ளலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் சிம்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாய்லாந்தில் வந்து படப்பிடிப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, மொத்த படக்குழுவும் அங்கே போயிடுது. சிம்பு மட்டும் போகவே இல்லை, எப்போ கேட்டாலும் இன்றைக்கி போகிறேன், நாளைக்கு போகிறேன், சாயந்தரம் போகிறேன்னு அப்படி ஒரு 4 நாள் அப்படியே டிலே பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே வந்து படப்பிடிப்புக்குழு இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளர் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி சிம்பு தரப்பு போய் கேட்குறாரு, என்னங்க எல்லாம் யூனிட்டே அங்கே இருக்குது, நீங்கள் இன்னும் போகலையே அப்படின்னு கேட்கும்போது சிம்பு என்ன சொல்கிறாரா, மைக்கேல் ராயப்பனை கூப்பிடுறாரு, உங்களோட முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இவர் போயிருக்காரு. அங்கே போனால் சிம்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எடுத்த வரைக்கும் நம்ம ட்ராப் பண்ணிடுவோம் என்ன அப்படிங்கும்போது இவர் பயங்கர அதிர்ச்சியாக, ஏங்க இத்தனை கோடி போட்டு நான் படம் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு இவர் கேட்குறாரு. இல்லை சார் உங்களுக்கு அடுத்து நான் படம் எடுத்து தந்தேன், ஒன்று நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சொன்னார், இல்லை சார் அது சரியாக வராது, நான் இந்த படத்தை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் சில ஏரியாக்களில், அதனால என்னென்னா நீங்கள் என்னென்னா ஒரு 10-15 நாள் டேட் கொடுத்து இந்த படத்தை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க, நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம், செகண்ட் பார்ட்டுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க.
இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ அடுத்து ஒரு படம் நான் வந்து உங்களுக்கு நடித்து தரேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு, நான் இவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ ரூபா லாஸ் வருது அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு அடுத்து ஒரு படம் நடித்து தர்றேன்னு சிம்பு வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா பத்தாது, என்னோடய இன்வெஸ்டருக்கு நான் பதில் சொல்லணும், அதனால் நீங்கள் எனக்கு அக்ரிமெண்ட் கொடுங்கன்னு கேட்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கட்டத்தில் இழுத்தடிச்சு ஒரு கட்டத்தில் அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அக்ரிமெண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, சம்பளத்தை பற்றி நான் பிறகு பேசி முடிவு பண்ணிக்கலான்னு ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, ஃப்ரீயாக நடிக்கிறதா தான் பேச்சு, அதுதான் சிம்பு என்கிட்ட சொன்னது, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸை போட்டுறீங்களேன்ட்டு உஷா ராஜேந்தர்கிட்டையும் ராஜேந்தர்கிட்டையும் மைக்கேல் ராயப்பன் முறையிட்டிருக்காரு. இந்த பிரச்சனையில் என்னென்னா, கடைசி வரைக்கும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகவே இல்லை. ஏன்னா இவர் கேட்டது சம்பளம் இல்லாமன்ட்டு, அவங்க கொடுக்கறது சம்பளத்தை பிறகு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கிளாஸில் அக்ரிமெண்ட் போடலை, அந்த படம் ரிலீஸ் ஆகுது, தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டமாகுது. ஸோ சிம்பு தரப்பில் இனி நமக்கு நியாயம் கிடைக்காதுங்கிறதுனால இவர் அப்படியே கவுன்சில் அங்கே அங்கிட்டு போய் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ விஷால் பீரியட்லேயே இது வந்து ஒரு பிரச்சனையாகி சிம்புவுக்கு எதிராக வந்து அன்னைக்கே அவங்க வந்து ஒரு தீர்ப்பெல்லாம் சொன்னாங்க. அதே நேரம் என்னென்னா, சிம்பு வந்து அதை வந்து கேட்கலை, எங்கள் சைட்லேயும் நியாயம் இருக்குதுன்னு இப்போ அவர் ஒரு வெர்ஷன் சொல்கிறாரு. இதுதான் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. இப்போது முரளி ராமசாமி தலைமையிலான அந்த தயாரிப்பாளர் சங்கம் மைக்கேல் ராயப்பனுடைய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சிம்பு வந்து அவருக்கு இலவசமாக நடித்து கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா சிம்பு நடிக்கிற படங்களுக்கு பெப்சி வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, பெப்சி வந்து அதுக்கு தலையாட்டிட்டு, ஓகே ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறோம் அப்படின்னு தலையாட்டிட்டு, ஆர்கே செல்வமணி தன்னிச்சையாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிம்பு அடுத்து நடிக்கிற இப்போ ஒரு படம் ஆரம்பித்தாங்கல்ல வெந்து தனித்தனுக்காடு, அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு பெப்சி தொழிலாளர்களை அனுமதிக்கிறார். இதுதான் பிரச்சனை. இவங்க என்ன கேட்குறாங்க, எங்கள் கூட உட்காந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு இப்போ நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறீங்களே, அதனால் இனிமேல் பெப்சியோட தயாரிப்பாளர் சங்கம் எந்த தொடர்பும் வச்சுக்காது, எங்கள் படங்களுக்கு நாங்களே ஆட்களை ரெடி பண்ணிக்கிறோம், உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டோங்கிற ஒரு அறிவிப்பை விடுறாங்க. இதனுடைய பின்னணியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்கே செல்வமணி ஐசரி கணேஷோட ஒரு டீல் போட்டிருக்காரு. ஐசரி கணேஷ் வந்து ஒவ்வொரு வருஷமும் 10 சீட்டு 15 சீட்டு இவருக்கு இலவசமாக கொடுக்குறாரு, அதை வச்சு இவர் கேஷ் பண்ணுறாரு. அந்த நன்றிக்காக தான் தயாரிப்பாளர் சங்கத்தை பகச்சிக்கிட்டு அந்த ஐஸ்வரி கணேஷ் படத்துக்கு, அதாவது சிம்பு நடிக்கும் படத்துக்கு பெப்சியை வந்து வேலை பார்க்க அனுமதிச்சிருக்காருங்கிற மாதிரி தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக அங்கே இருக்கிறவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க. செல்வமணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை இல்லை அவருக்கு வந்து நாங்கள் 6 நாள் தான் நாங்கள் வந்து படப்பிடிப்புக்கு அனுமதி கொடுத்தோம், அதுக்கப்புறம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலாங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த முடிவு எடுத்தோன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு. உண்மை என்ன என்பதை காலம்தான் நமக்கு அடையாளம் காட்டும். இதை தொடர்ந்து சிம்புக்கு ரெட் கார்டு அப்படின்ற பிரச்சனை வந்தா ராஜாவதம் அந்த படத்துலேருந்தே இருக்குங்க சார், இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கா, ரெட் கார்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க? இல்லை இல்லை, அதுதான் இந்த பிரச்சனையினுடைய இதுதான் அந்த ரெட் கார்டு. வந்தா ராஜாவதம் வருவேன், சிம்பு ஒவ்வொரு படம் நடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சிம்புவுக்கு ரெட்டு, அவர் எந்த படத்துலையும் நடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. உடனே அந்த தயாரிப்பாளரோ இயக்குனரோ உட்காந்து பேசி இந்த படத்தை மட்டும் விட்டுருங்க, நீங்கள் அடுத்த படத்துலேருந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி வந்து வந்தா ராஜாவாதா வருவேன், அதுக்கப்புறம் ஈஸ்வரன், அதுக்கப்புறம் மாநாடு முடிச்சுட்டு இப்போ வெந்து தனிந்தது காடில் வந்து நிற்குது. ஆனால் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒருவருடைய தொழில் சுதந்திரத்தை முடக்குவதற்கும் தடுப்பதற்கும் யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது ஒரு சட்ட விரோதமான ஒரு விஷயம், அதை வந்து திரையுலகில் முக்கியமாக விநியோகஸ்தர்கள் தொடர்ந்து வந்து அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி பல பேருடைய வாழ்க்கையே காலி பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கும் ஒரு விநியோகஸ்தருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையில் நியாயம் உங்கள் பக்கம்தான் இருக்கும், ஆனால் அந்த விநியோகஸ்தர் அவருடைய சங்கத்தில் போய் இந்த மாதிரி ஆதன் முரளி வந்து எனக்கு பணம் தரணும், எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் வாங்கி கொடுங்க, அவருடைய படத்துக்கு ரெட்டு போடுங்க அப்படின்ட்டு அந்த விநியோக சங்கத்தில் போய் ஒரு புகார் கொடுத்துட்டார் அப்படின்னா, நீங்கள் வந்து பாகுபலி படம் எடுத்தாலும் சரி, 2.0 எடுத்தாலும் சரி, இந்தியன் 2 எடுத்தாலும் சரி, உங்கள் படத்தை காலி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படத்தை வாங்குவதற்கு முன் சங்கத்தை அணுகவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உறுப்பினர்களுக்கு ஒரு லெட்டர் போகும். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த படத்துக்கு ரெட்டு போட்டுட்டாங்க, நீங்கள் யாரும் வாங்காதீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ரிட்டனாக வந்து நாங்கள் இந்த படத்துக்கு ரெட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அதை வச்சுட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ போய் நடவடிக்கை எடுக்க முடியும் என்ன. ஆனால் அப்படி நம்ம மேலே சட்ட நடவடிக்கை வந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழியில் படங்களை வந்து முடக்கிற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏறக்குறைய அதே அஸ்திரத்தை தான் இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து கையில் எடுத்து சிம்புவுக்கு ரெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒருத்தன் சம்பாதிச்சா தானே அந்த பணத்தை கொண்டு உங்களுடைய கடன் அடைக்க முடியும், அவனை சம்பாதிக்க விடாமல் அவனுக்கு ரெட்டு போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் எப்படி கொடுப்பான், இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆனால் இந்த அறிவு கூட இல்லாமல் இந்த திரையுலகில் தொடர்ந்து
அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு மோசமான சட்டவிரோத செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக சார். மைக்கேல் ராய்பன் அவரோட சைட்லேருந்து என்ன பேசுகிறேன், சிம்புவை பேச விட மாட்டாங்க அவங்க அம்மா அப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் சிம்பு எதனால சார் பேச பயப்படுறாரா இல்லை தயங்குறாருங்களா? இல்லை, இது மைக்கேல் ராயப்பனுடைய குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, தயாரிப்பாளர்கள் பல பேருடைய குற்றச்சாட்டம் அப்படி தான் இருக்குது. ஆனால் சிம்புங்கிறவர் இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையாக தான் இருக்கார். அவர் வந்து தயாரிப்பாளர்களை நேரடியாக மீட் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு கதை கேட்கணும் அப்படின்னா அந்த நடிகர் தான் கதை கேட்கணும். ஒரு சம்பளம் பேசணும் அப்படின்னா அவர் நேரடியாக கேட்க கூச்சப்பட்டால் அவங்க மேனேஜர் மூலமாக பேசலாம். இதுதான் நடைமுறை. ஆனால் இவரை பொறுத்தவரை எல்லாமே அவருடைய அப்பாவும் அம்மாவும் தான் டிசைட் பண்ணுறாங்க. அவர்களுடைய மகனுடைய வளர்ச்சியிலும் அந்த இதுலேயும் அவங்களுக்கு அக்கறை இருக்குது. கரெக்டு தான். அதே நேரம் நம்ம நடுவில் இருக்கிறது வந்து தயாரிப்பாளர்களுக்கு இடையூறாக இருக்குங்கிறதே அவங்க நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு இஷ்யூ வருதுங்கும் போது இப்போ தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்ட ஹீரோவிடம் ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கும் போது நீங்கள் அதுக்கு வந்து அனுமதிக்கணும். ஸோ அது வந்து இங்கே இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் ப்ரெஸ் மீட்லேயும் கூட எந்த ஒரு ப்ரூஃபுமே வைக்காமல் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவரோட குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல யார் மேலே குற்றம் இருக்கும்னு நீங்கள் உங்களோட பார்வையில் தோணுது? இல்லை, நாம் பொதுவாக சொல்கிறது என்னென்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ரெண்டு ஆங்கிள் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது நியாயமாக இருக்கும், இங்கேருந்து பார்த்தா இது நியாயமாக இருக்கும். அதனால் இப்போ சிம்பு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமே வந்து மைக்கேல் ராயப்பன் கொடுக்கலை, அது பற்றி நான் போய் வந்து நடிகர் சங்கத்துலேயும் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவங்க அதை காதலையே வாங்கிக்கல. ஆனால் ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது மட்டும் உடனே அதை எடுத்து வச்சுட்டு என்னை வந்து பேச்சுவார்த்தைக்கு வானு கூப்பிட்றாங்க. என் கம்ப்ளைண்ட்டை மதிக்காத இவங்களை வந்து நான் எதுக்கு மதிக்கணும், நான் எதுக்கு அங்கே போகணும்னு அவர் கேட்குறாரு. ஸோ அப்போ அவர் கேட்குறது நமக்கு நியாயமாக தெரியுது. அடடா தம்பி கரெக்டாக தானே கேட்குறாருன்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மைக்கேல் ராயப்பன் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படம் எடுக்கும்போது சிம்புவுக்கு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 5.5 கோடி ரூபாய்க்கு நான் வந்து சம்பளம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய தெலுங்கு ரைட்ஸ் இருக்குல்ல, அதையும் நான் அவருக்கு எழுதி கொடுத்துட்டேன். வெறும் 75 லட்சம் மட்டும்தான் அவருக்கு சம்பளம் பாக்கி இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இவர் சொல்கிறத கேட்கும்போது பார்த்திங்கன்னா அடடா இவர் சொல்கிறது தானே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் என்னென்னா இதனுடைய நியாயம் அநியாயம் என்பது அந்த ரெண்டு பேருடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்டு பணம் வாங்கியிருக்காரு, அவருக்கு வந்து யாரும் சொல்ல முன்னோர மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். ஏன்னா வந்து மன்மதன் ப்ரொடியூசரே வந்து சிம்பு தரப்புலேருந்து மெரட்லாம் செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து 5 கோடி, 10 லட்சம், 1 கோடினு நிறைய காசு வாங்கிட்டுலாம் இன்னும் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு மைக்கேல் ராய்பன் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச தரப்புலேருந்து அந்த மாதிரி யாராவது புகார் சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை, இப்போ மன்மதன் தயாரிப்பாளர் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பு வந்து அப்படி வளர்ந்து வர்ற நேரத்தில் அன்றைக்கு சிம்புவுக்கு இருந்த பிஸ்னஸை விட பெரிய அளவில் பணம் செலவு பண்ணி மன்மதன் படத்தை எடுத்தார் அந்த தயாரிப்பாளர் கிருஷ்ணகாந்த். அவர் கூட சமீபத்தில் இறந்துட்டார். அவர் படம் எடுத்து மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சு தினக்கூலிக்கு போகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நசிஞ்சு போச்சு. நமக்கு ரொம்ப நண்பர் அவர், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவருடைய வீடு கூட இருந்தது, நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப தரமட்டமாகவே போனது. அவர் வந்து மறுபடி சிம்புக்கிட்ட போய் இப்போ வந்து உங்கள் படம் எடுத்து தான் எனக்கு பெரிய நஷ்டமாச்சு, அதனால் நீங்கள் மீண்டும் வந்து எனக்கு டேட் கொடுங்கன்னு போய் கேட்டதாக அவரே என்கிட்ட சொன்னார். அப்போ சிம்பு சொன்னாரா, இல்லைண்ணே உங்களுக்கு வந்து படம் எடுக்க தெரியல, அதனால் உங்களுக்கு டேட்டு கொடுத்தாலும் வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவர் கை கழுவி விட்டாராம். இதுதான் அந்த முருகானந்தத்துக்கும் சிம்புவுக்கும் நடந்த கான்வர்சேஷன். அதை முருகானந்தமே என்கிட்ட சொன்னார். அவர் பேர் முருகானந்தம், சினிமாவுக்காக அவர் பேர் கிருஷ்ணகாந்த், அதனால் நான் முருகானந்தம்னே சொல்லிகிட்டு இருக்கேன். என்கிட்டயே அந்த தகவலை சொன்னார். அவர் இப்போ மறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அவருடைய குழந்தைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பமே மிக கஷ்டத்தில் இருக்குது. சிம்பு நினச்சா இப்போ கூட அவங்களுக்கு உதவலாம். இது ஒரு பக்கம். அதே நேரம் பல தயாரிப்பாளர்கள்கிட்ட சிம்பு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு இதுவரைக்கும் தேதி கொடுக்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மை தான். அதில் மாற்றமே இல்லை. உதாரணத்துக்கு லிங்குசாமி கம்பெனியில் பல வருடங்களுக்கு முன்னால் இவர் 1 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, இதுவரைக்கும் டேட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த கொரில்லா படம் எடுத்த விஜய்னு ஒரு தயாரிப்பாளர், அவர்கிட்டையும் இதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, டேட்டு கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய பேரை சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மூன்றாவது மனிதனாக ஒரு பத்திரிகையாளனாக இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த விஷயத்தில் தவறு சிம்பு மீது மட்டும்தானா, பணம் கொடுத்த உங்கள் மீது இல்லையா? ஒருத்தர்கிட்ட போய் 1 கோடி ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் 7 வருஷம் 10 வருஷம் சும்மா உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் இது சம்பாதிச்ச பணமா இல்லை வேறு வகையில் உங்களுக்கு வந்த பணமாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ தவறு என்பது உங்கள் மீது தானே. நீங்கள் ஒரு அட்வான்ஸை கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பீங்க? சார் இந்த மாதம் எனக்கு டேட்டு வேணும், உங்களுக்கு இவ்வளவு சம்பளம், இந்த அங்கே அட்வான்ஸ்னு கொடுத்துருப்பீங்க. அந்த தேதியில் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் உங்களுக்கு அவர் வந்து டேட்டு தரலை அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் அட்வான்ஸ் திருப்பி கேட்குறது தானே முறை. ஏன் கேட்கலை நீங்கள்? அதுக்கடுத்து நீங்கள் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தது சட்டப்பூர்வமாக, அதாவது நீங்கள் வந்து ஒரு செக்காவோ டிடியாவோ ஆர்டிஜிஎஸ் மூலமாகவோ பணம் கொடுத்துருந்தா அதை நீங்கள் சட்டப்பூர்வமாகவே அவர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கலாமே. ஸோ அப்படி கொடுக்காம ஒருவேளை நீங்கள் ரொக்கமாக கொடுத்துருந்தா அது வந்து கணக்கில் வராத கருப்பு பணம். அப்போ
தயாரிப்பாளர் பணம் கொடுத்த தயாரிப்பாளரும் சரி, பணத்தை வாங்கிய சிம்புவும் சரி, சட்டத்தை மீறியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு. அப்போ அதற்கு இவர்கள் ரெண்டு பேர் மீதுமே நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸை வாங்கிட்டு டேட்டு கொடுக்காதது சிம்புவின் தப்புன்னா, பணத்தை கொடுத்துட்டு அவர் டேட்டு கொடுக்கலையேன்னு தெரிஞ்சும் நீங்கள் அமைதியாக இருந்தது இவர்களுடைய தப்பு. சிறப்பு சார். இப்போ தான் அந்த அதுக்கான நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு சைட்லேருந்து பார்க்க தோட்டம்னு தோணுது. இன்னொரு விஷயம், நம்ம வலைப்பேச்சிலுமே சொல்லியிருந்தீங்க, பொன்னியின் செல்வனில் வந்து சிம்பு வந்து கமிட் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் மற்ற நடிகர்களோட ஒத்துழைப்பு இல்லாதனால சிம்பு வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது எவ்வளோ தூரம் பாசிபிள்? இல்லை, அப்போ வந்து நமக்கு அப்படி ஒரு செய்தி கிடைத்தது. என்னென்னா, பொன்னியின் செல்வன்கிறது பல முன்னணி ஹீரோக்கள் இணைந்து நடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதில் பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா, அந்த பல ஹீரோக்கள் ஒரே காட்சியில் இருப்பாங்க. அப்போ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கேரக்டருக்கு சிம்புவை கமிட் பண்ணலாம் அப்படின்னு மணிரத்னம் தரப்பு வந்து யோசிச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே கமிட் பண்ணப்பட்ட இப்போ விக்ரம், கார்த்தி, இன்னும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் அது உள்ளார இருக்காங்க, ஜெயம் ரவி. ஸோ இவர்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் நீங்கள் சிம்புவை கமிட் பண்ணிங்கன்னா அவர் டேட்டு கொடுத்துட்டு ஷூட்டிங் வரலன்னா எங்கள் டேட்டும் சேர்ந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பொன்னியின் செல்வனுக்கு வந்து நிறைய டேட் கொடுத்துருக்கோம், இதனால் மற்ற ப்ராஜெக்டே எங்களால் பண்ண முடியல. ஏன்னா ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஜடா முடியோடு இருக்காங்க, இல்லை அவங்க தாடி வச்சுட்டு இவ்வளோ பெரிய மீசை வச்சுட்டு. ஸோ இந்த கெட்டப்பில் இருக்கோம், இதில் நடிக்கிறதுனால பல ப்ராஜெக்டை நாங்கள் வந்து இழந்துட்டு தான் இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் சிம்புவை இதில் கொண்டு வந்தால் அவர் டேட்டு சொதப்பி அதனால் ஷூட்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு மேலும் பல மாதம் வேஸ்டாக போயிட்டு சாருங்கிற மாதிரி அவங்களுடைய சஜஷனை சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மணிரத்னம் யோசிச்சு பார்த்துருக்காரு, அடடா இவங்க சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தானே அப்படின்ட்டு சிம்புவை அதில் நடிக்க வைக்கும் முயற்சியை வந்து கைவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ அதை தான் நம்ம வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம். அது உண்மையாகவும் இருக்கலாம், ஒருவேளை மிகைப்படுத்தி கூட நம்மளுடைய காதுக்கு வந்திருக்கலாம். கண்டிப்பாக சார். இதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப போராடி தான் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ பல கோடி ரூபாய் நஷ்டம், தன்னோட நண்பரால் வந்து ஏமாற்றப்பட்டார் சிவகார்த்திகேயன் அப்படின்றாங்க, அது உண்மைங்களா? இல்லை, ஏமாற்றப்பட்டார் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய வார்த்தை. இன்னும் சொல்ல போனால், சிவகார்த்திகேயனுடைய இன்றைய வளர்ச்சிக்கும் இன்றைக்கி அவர் உட்கார்ந்துருக்கிற உயரத்துக்கும் அவருடைய திறமை, உழைப்பு, அதிர்ஷ்டம், அவருக்கு அமைந்த படங்கள், ஊடகங்களின் ஒத்துழைப்பு, இதெல்லாம் ஒரு 25% காரணம் அப்படின்னா, 75% காரணம் வந்து ஆர்டி ராஜா என்கிற ஒரு தனி மனிதர். அவர் தான் சிவகார்த்திகேயனை வந்து ஒரு ஸ்டாராக வந்து உருவாக்கினார். அதுதான் உண்மையான விஷயம். அதாவது சிவகார்த்திகேயன் விஜய் டிவிலேருந்து வந்தார், அவர் பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படியே வந்திருந்தார்னா இன்றைக்கு சிவகார்த்திகேயன் இருக்கிற உயரத்தை அவர் நியாயமாக சரியாக அதே ரூட்டில் ராஜா இல்லாமல் வந்திருந்தாருனா ஒரு 25 ஆகியிருக்கும். ஆர்டி ராஜாங்கிற ஒரு மனிதர் தான் அதை ஒரு 3 சாதித்து காட்டினார். சிவகார்த்திகேயனை ஒரு ஸ்டாராக, ஒரு மிகப்பெரிய ஆளாக உருவாக்கினார். சிவகார்த்திகேயன் படத்தை பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கொண்டாட்டமாக மாற்றினதெல்லாம் ஆர்டி ராஜா தான். அவர் தான் ஒவ்வொரு அசைவையும் திட்டமிட்டு அது சரியாக தப்பாங்கிறது வேற விஷயம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்டி ராஜா சிவகார்த்திகேயனை கெடுத்துட்டார் நான் சொல்லுவேன். சிவகார்த்திகேயன்கிற ஒரு பச்சை மண், திருச்சியிலேருந்து வந்த ஒரு பையன், அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்து எல்லா போதனைகளை, துர்போதனைகளை செஞ்சு அவரை வந்து வேற ஆளாக மாற்றிட்டாருங்கிற குற்றச்சாட்டு தனிப்பட்ட முறையில் நான் வைப்பேன், அது தனி. சேம் டைம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சிவகார்த்திகேயனை உருவாக்குனது ஆர்டி ராஜா தான். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு திடீர்னு அன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருக்கிற அன்சிகா மோத்வானி ஹீரோயின் பார்த்திங்கன்னா படத்தின் பட்ஜெட்டில் பாதி சம்பளம் அவங்களுக்கே போயிடும். ஆனாலும் அன்சிகா மோத்வானி ஹீரோயினாக நடித்தா அந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குன்னு அந்த மாதிரி நடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் நயன்தாரா அப்படி இப்படின்னு சிவகார்த்திகேயனுடைய ரேஞ்சை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது ஆர்டி ராஜா தான். அவர் என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா, ஸோ நாம் பண்ணுற இந்த முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே படம் ஜெயிக்கணும், அப்போ தான் அதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ரெமோ, வேலைக்காரன் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க பண்ண எல்லா ப்ராஜெக்டுமே பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ளாப்பு, பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ அந்த நஷ்டம் தான் சீமராஜா இந்த படமும். இப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னு கேட்டால், இப்போ சிவகார்த்திகேயனால் அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய கடன். இப்போ ஆர்டி ராஜா கூட இருந்தார் அப்படின்னா அந்த கடன் மேலும் அதிகமாகிடுங்கிறதுனால ஒரு கட்டத்தில் அவரை கிளட்டி விட்டுட்டு அந்த கடனை இவர் ஏற்றுக்கிட்டார். ஸோ இதுதான் நடந்தது. ஆர்டி ராஜா வந்து மொத்த பணத்தை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல. இன்னும் சொல்ல போனால் ஆர்டி ராஜா ஃபைனான்சியர்களுக்கு பயந்து தலைமறைவாக இருக்காருங்கிற தகவலாம் நமக்கு இருக்குது, ரைட்டா? அவர் சென்னையில் ஒரு இடத்துல இருந்தார், அண்ணா நகர் மாதிரி ஒரு ஏரியாவில். கடன்காரர்களின் தொல்லை காரணமாக வீட்டை பூட்டிட்டு பல நாட்கள் அவருடைய சகோதரி வீட்டில் இருந்திருக்காரு. அங்கேயும் கடன்காரங்க துரத்திட்டு போனதுக்கப்புறம் திண்டுக்கலுக்கே போயிட்டாருங்கிற தகவலாம் இருக்குது. ஸோ ஆர்டி ராஜாவை நான் பர்சனலாக எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய மிக நெருக்கமான நண்பர்.
அவர் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் மீது அதீத நம்பிக்கை வச்சுருந்தார். அவர் எப்படியெல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிற கனவெல்லாம் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் மீது அபாண்டமாக வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார், என்னை கடனாளி ஆக்கிட்டார் அப்படின்லாம் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். அப்படி சொன்னார்னா அதை விட ஒரு மோசமான வார்த்தை வேறு எதுவும் இருக்க முடியாது. இன்னொன்று, ஆர்டி ராஜா வாங்கிய கடன் எல்லாமே சிவகார்த்திகேயனை நட்சத்திரமாக உருவாக்குவதற்கு தான். ஸோ உங்களை பில்டப் பண்ணுறதுக்கு வாங்கின கடன் அது வந்து மிஸ்ஃபயர் ஆகிடுச்சிக்கும் போது அதை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நீங்கள் வந்தாலே வந்து இந்த அப்டேட் கேட்காமல் இருக்க மாட்டாங்க சார். அண்ட் வலிமை அப்டேட் நீங்கள் வந்து ரிலீஸிங் டேட் கூட சொன்னீங்க, நவம்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம்னு? இல்லை, நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். சில நாட்கள், ஒரு 3-4 படப்பிடிப்பு இருக்குது. அதை ரஷ்யாவில் போய் எடுக்க போகிறாங்க. அதோட படப்பிடிப்பு முடியுது. ஏற்கனவே அவங்க தீபாவளி அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாத்தை வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் இவங்க வந்து ப்ரீபோன் பண்ணி அந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போதைக்கு கிடைத்த தகவல். பொதுவாக விநாயக சதுர்த்தி லீவு பார்த்திங்கன்னா ஒரு அடுத்தடுத்து வரிசையாக ஒரு 5 மாதிரி உங்களுக்கு ஹாலிடே கிடச்சிருக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு மீலாடி நபி வருது, இடையில சனி ஞாயிறு வருது, ஏறக்குறைய ஒரு 5-6 வந்து தொடர்ந்து விடுமுறை நாட்கள் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய வெற்றிக்கே இது ஒரு முக்கியமான காரணம். அவருடைய படங்கள் எல்லாம் இந்த டேட்டை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவார். அப்போ பார்த்திங்கன்னா நிச்சயமாக மக்கள் கூட்டம் வரும், ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணோம். ஏறக்குறைய அந்த டேட்டில் தான் வலிமை படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போனி கபூர் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிது. இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே ரஜினி படம் வெளியாகும் அதே நாளில் அஜித் படங்கள்லாம் கடந்த காலங்களில் வெளியாகி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தையும் கூட நீங்கள் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அண்ணாத்தையோட போட்டி போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சி நடக்குது, அண்ணாத்தை வந்து சன் பிக்சர்ஸ் படம், ஸோ அவர்களுக்கு போட்டியாக நம்ம படத்தை இறக்கணும்னா இன்றைக்கி வந்து ஆட்சி கையில் இருக்குங்கிறதுனால நமக்கு ஏதாவது இடையூறுகள் வரலாம், அல்லது தியேட்டர்கள் கிடைக்க விடாமல் பண்ணலாங்கிற அச்சத்தில் அவங்க முன்னால் வர்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அஜித்தை பற்றி அவர்கள் வந்து நிறைய இடங்களையும் பேசிகிட்டு இருக்காங்க சார். சம்பளம் அப்படின்னு ஒன்று ரஜினி அவர்கள் உயர்த்திட்டாங்க, விஜய் அவர்கள் உயர்த்திட்டாங்க, ஆனால் நான் வந்து இந்த சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் எனக்கு போதும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ உண்மை சார்? ஒரு தவறான கருத்து, ஒரு கற்பனையான. யார்கிட்ட போய் அஜித் இப்படி சொன்னார் கேட்குற? அஜித் வந்து யாராவது பார்த்துருக்காங்களா? அஜித் எங்கேயாவது பேசியிருக்காரா? அஜித்துடைய நண்பர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படியே இருந்தாலும் தன்னுடைய சம்பளத்தை பற்றி அஜித் போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் பேசுவாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா, ஒன்று வியாபாரத்துக்கான சம்பளம் வாங்குறாங்க, இன்னொன்று அவர் ஏற்றிட்டாரா அப்போ நானும் ஏற்றுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் பல ஹீரோக்கள் சம்பளத்தை ஏற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோவுக்கு இவ்வளவு தான் சம்பளம், இது கொடுத்தா தான் வந்து தயாரிப்பாளர் தப்பிக்க முடியும்னு இருக்கும். ஆனால் அந்த ஹீரோ என்ன பண்ணுவார், 5 ஏற்றிடுவார். என்னன்னு கேட்டால், அவருடைய போட்டியாளர் ஏற்றிருப்பார், உடனே நானும் ஏற்றுறேன் அப்படின்னு ஏற்றிருப்பாங்க. அப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. அஜித் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, வலிமை படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் வந்து 55 தான் ஆரம்பத்தில் அவர் கமிட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த படம் அப்படி டிலே ஆகிட்டே இருக்கு. இன்னொன்று, அஜித் வந்து மாதம் மாதம் வந்து 5 வாங்குவார். இப்போ 55 சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் 5 அட்வான்ஸ் வாங்கிடுவார், பாக்கி 50 அது ஒரு 10 ஒவ்வொரு மாதமும் 1 அவருக்கு 5 கொடுத்துடணும். ஸோ அதுதான் அவர் கணக்கு போட்டு படத்தை ஒர்க் பண்ணது. இந்த படம் தெரிந்தோ தெரியாமலோ கொரோனா பிரச்சனையினால் ஒரு பெரிய கால தாமதம் ஆகிடுச்சு. அதனால் அஜித் தன்னுடைய சம்பளத்தை 70 ஆக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. வலிமைக்கு வலிமை, ஆமாம். ஸோ அடுத்த படத்துக்கு வலிமை படத்தின் வெற்றியை வச்சு அவர் அதுக்கு அடுத்த மாதிரி ஏற்றுவார். இதுக்கு இந்த கொரோனாவினால் இந்த படம் டிலே ஆனது மட்டும் காரணம் கிடையாது. இந்த கேப்பில் அவருடைய போட்டியாளரான விஜய் 85 ஆக்கிட்டார் சம்பளத்தை. ஸோ அதனாலையும் வந்து இவங்க சம்பளத்தை அப்படியே ஏற்றிக்கிட்டே போகிறாங்கங்கிறது தான் உண்மை. இது வந்து திரையுலகில் அந்த படத்தோடு நெருக்கமானவர்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அஜித் வந்து சம்பளத்தையே ஏற்றலை, அவர் வந்து தயாரிப்பாளருக்காக உயிரை கொடுக்குறாரு அப்படி உருகிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் யார் யார்கிட்ட சொன்னார், அதெல்லாம் கற்பனை, ஒரு வதந்தி தான். அதெல்லாம் சிறுத்தை சிவா மாதிரியே எச் வினோத் அவர்களும் நம்ம அஜித் அவர்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரியும் டாக்ஸ் வந்துட்டு இருக்கு சார். தொடர்ந்து படங்கள் சரண்டர்னு நம்ம சொல்ல முடியாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவுக்கும் அந்த இயக்குனருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். நீங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பார்த்தா ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஷெட்யூல்குள்ளேயே ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண்பாடு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு, இவர் இந்த படம் வந்து நமக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், சூப்பராக பண்ணணுன்ட்டு ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணுவார். ஹீரோ என்ன நினைப்பார், எப்பா ஒரு டேக் தான் நல்லா இருக்கு, இதை எடுத்துட்டு விட வேண்டியது தானே, இதுக்கு எதுக்கு 10 பாரு, இல்லை சார்ப்பா இது சரியில்லை சார்னு இவர் சொல்லுவார். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன நினைப்பார், இது வந்து எனக்கு கண்டிப்பாக ஹிட் ஆகணுங்க, சூப்பராக எடுங்க, எத்தனை டேக் ஆனாலும் பரவாயில்லன்னு ஹீரோ சொல்லுவார். தயாரிப்பாளர் இயக்குனர் போய் என்ன சொல்லுவார், சார் செலவாகிட்டு இருக்கு சார், பார்த்து பண்ணுங்கம்பாரு.
தயாரிப்பாளர் பேச்சை கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுவார், அப்படி அடக்கி வாசிக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுவார், யோ என்ன படத்தை சுருட்டுறியா, இந்த படத்தை ஃப்ளாப் ஆக்க பார்க்குறியா அப்படின்னு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோவுக்கும் ஒரு இயக்குனருக்கும் ஒரு நல்ல நட்பு, ஒரு புரிந்துணர்வு வர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனால் பார்த்தீங்கன்னா அஜித் கூட ஒர்க் பண்ணுற இயக்குனர்களுக்கு அது வந்து அடிக்கடி நடக்குது. இப்போ சிவா அப்படின்னா அவரோட இவர் வந்து பயங்கரமாக ரெண்டு பேருக்கு ஒரு ஜெல் ஆயிடுறாங்க, தொடர்ந்து படம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஹெச் வினோத் கூடயும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஹெச் வினோத்தோட அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய முரண்பாடு இருந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்தே இவர் வெளியில் வர்றதுக்கெல்லாம் ஆசைப்பட்டார், நேர்கொண்ட பார்வை படம் எடுக்கும்போது. ஸோ அதே வினோத் கூட இவர் மூணாவது படமும் ஜோடி சேர்றார் அப்படின்னா நிச்சயமாக எல்லாத்துக்கும் மீறி வந்து அவருடைய திறமையும் ஒரு முக்கியமான காரணம். அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். கண்டிப்பாக சார். ஃபைனலாக பீஸ்ட் டைட்டில் சேஞ்ச் பண்ணுறாங்களா, இல்லை வந்து பீஸ்டோடைய கண்டினியூ பண்ணுறாங்களா சார்? இல்லை, நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு விரைவில் வந்து திரைப்படத்துறைக்கு வந்து ஒரு சலுகை அறிவிக்க போகுது. என்ன அப்படின்னா தமிழில் பெயர் சூட்டப்படும் திரைப்படங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த 8% கேளிக்கை வரி, LBET-ம்பாங்க, லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரத்து செய்யப்படும். அதான் வரிச்சலுகை. அப்படி இருக்கும்போது இப்போ பீஸ்ட்டுங்கிற ஒரு ஆங்கில தலைப்பில் ஒரு படம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த படத்துக்கு வரிச்சலுகை கிடைக்காது. கடந்த காலத்தில் இதே மாதிரி கருணாநிதி ஆட்சியில் வந்து தமிழ் தலைப்புக்கு வந்து வரி விலக்குன்னு அறிவிக்கப்பட்ட போது பல ஆங்கில தலைப்புகள் தமிழ் தலைப்பாக மாறிச்சு. எஸ்ஜே சூர்யா BF-னு ஒரு படத்துக்கு தலைப்பு வச்சுருந்தார், மிரண்டராதிங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஆ அப்படின்னு மாற்றினார். ஸோ இப்படியெல்லாம் அவங்களுக்கு தமிழ் பற்று வந்து அப்படி பொங்கி வழிஞ்சது. ஸோ அதே மாதிரி இந்த முறையும் தமிழ் சினிமாக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி தமிழ் பற்று வந்து பொங்கி பிரவாகம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பீஸ்ட்டுங்கிற தலைப்பு கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஒருவேளை பீஸ்ட் ரிலீஸ் ஆகிற வரை இந்த வரிச்சலுகைங்கிற அறிவிப்பு வரலை அப்படின்னா அது பீஸ்ட்டுங்கிற பேர்லேயே வெளியாகும். அதுதான் நான் நினைக்கிறேன். கேஸ்டன் குரூவும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். டான்சிங் ரோஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரும் இதில் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வராகவன் சாரும் இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ ஆமாம், செல்வராகவன் இப்போ அந்த வில்லன் கேரக்டர் பண்ணுறாருங்கிறத நமக்கு கிடைச்ச தகவல். அதுக்கு முன்னால் உள்ள தகவல் என்னன்னா டைரக்டர் நெல்சன் வந்து அந்த கேரக்டரில் நடிப்பதற்கு மிஸ்கினை தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் மிஸ்கினே அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னார், என்ன தான் வந்து கேட்டான், ஒரு ரொம்ப டார்ச்சர் பண்ணான், நீங்கள் தான் நடிக்கணும், உங்களை வச்சு தான் நான் அந்த கேரக்டரை எழுதினேன் அப்படின்லாம் ரொம்ப கேட்டான் அந்த தம்பி. இல்லை தம்பி, என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பெரிய அளவில் பணம் போட்டிருக்காரு, பிசாசிட்டு போயிட்டுருக்கு, நான் அப்படியே போட்டு நடிக்க வந்துட்டேன்னா அவர் நஷ்டமாயிடுவார், அதனால் இந்த தரையை நீ விட்டுரு தம்பின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் செல்வராகங்கிட்ட போனார் அப்படின்னு மிஸ்கினே சொன்னார். ஸோ அப்போ அந்த கேரக்டரில் தான் இவர் நடிக்கிறார். பட் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பொதுவாகவே விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா அவரை எதிர்த்து நிற்கிற ஒரு வில்லன் வந்து அவரை விட வந்து ஒரு பெரிய வலிமையானவனாக இருக்கணும். அப்போ தான் நமக்கே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அடடா இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானே, இவனை எப்படி அந்த ஹீரோ அடிக்க போகிறான் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் நினைப்பான். பட் அதற்கு மாறாக செல்வராகவன் ஒருத்தர் வந்து இங்கே வந்து வில்லனாக போய் நிறுத்தும் போது இந்த எதிர்பார்ப்பு ஆடியன்ஸுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி. ஒருவேளை அந்த கேரக்டரைசேஷனில் அசத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை வேணாலும் ஒரு வில்லனாக மாற்றுறதுக்கான தந்திரம் தெரிஞ்ச இயக்குனர்கள்லாம் இங்கே இருக்காங்க. நீங்கள் ஆளே இல்லாமல் வெறும் இருட்டை காட்டியே கூட நம்மளால் பயமுறுத்த முடியும். ஒருவேளை அப்படி ஒரு அதிசயம் கூட இந்த படத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக உங்களோட ஃபேன்ஸ் கேட்பாங்க சார், ஜெய் அப்டேட் அப்படின்னு ஆக்டர் ஜெய்யோட அப்டேட் வச்சுருக்கீங்களா சார்? உண்மையிலே இப்போ மிக சமீபத்தில் மோடிங்கிற பேருக்கு அப்புறமா அதிகமான இரிட்டேட் ஆன வார்த்தை வந்து இந்த ஜெய் அப்டேட்ங்கிறது தான். அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்விட்டரு இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50-75 ஐடியில் வெவ்வேறு பேரில் எப்படி தான் அவர் வந்து இந்த ஐடியெலாம் கிரியேட் பண்ணுறாரோ, ஜெய் அப்டேட் கொடுங்க, ஜெய் அப்டேட் கொடுங்க. நான் தான் சொன்னேன் ஜெய்கிட்டே நேராக போய் கேட்டுடலாமாப்பா அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அந்த கோபி நயினாருடைய படம் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, அது இல்லாமல் இன்னும் 2-3 படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த நேரத்தில் சொல்லலாம், ஜெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகராக மிகப்பெரிய உயரத்துக்கு வர வேண்டிய ஒரு பையன், நல்ல திறமையான பையன், தேவாவின் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நடிகர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கூடா நட்பு ஸோ அவருடைய கரியரையே காலி பண்ணிடுச்சு. இனிமேலாவது தன் தவறை உணர்ந்து அவர் உழைத்தால் இன்னொரு உயரத்துக்கு வரலாம். இதையே அந்த ஜெய் அப்டேட் கேட்டவருக்கும் தகவலாக சொல்லிடுங்க, இனி ஒரு 1.5 வருஷத்துக்கு என் பக்கமே வர வேணான்னு சொல்லிடுங்க. பா என்ன பாடுபடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்களை இங்கே வந்து நீங்கள் ரிவீல் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நீங்கள் எதாவது சொல்லணும் தான் ரமேஷ்? வழக்கம் போல் கொரோனாவின் 3வதால் ஆண்டிவே, அதனால் கவனமாக இருங்க. தொடர்ந்து உங்களை நிறைய இடங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார், அந்த பயணம் தொடரணும். எங்களுக்கு நிறைய ட்ரீட்டும் நிறைய சர்ப்ரைஸும் வச்சிருக்கீங்க, அதுவும் சீக்கிரமாக எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நாங்களும் ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்கேன் சார். நான் சொல்ல உங்களுக்கு சார் நீங்கள் உங்களுக்கு எழுந்து எடுக்கிறேன் நான் உங்களுக்கு மேலே தடப்பேன்.